இன்னைக்கு இந்த வீடியோல அதிகமா வட்டி தர போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு 10 ஸ்கீம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது மகிளா சம்மன் சேவிங் சர்டிபிகேட். இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் 1000ல இருந்து 2 லாக்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதோட பீரியட் வந்து உங்களுக்கு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரீ அமௌண்ட் பிளஸ் அந்த வட்டி உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து மொத்தமா கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% கொடுக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நீங்க ஒரு 2 லட்சம் நீங்க டெபாசிட் பண்றீங்க. இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 32,000 கிட்ட வரும். இப்போ அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா 2,32,000 கிட்ட இருக்கும். இந்த ஸ்கீம் பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்போ அவங்களுக்கு மேரேஜுக்கோ இல்லை எஜுகேஷனுக்கோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம். இப்போ மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பீரியட் பார்த்தோம்னா உங்களுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.2% கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நீங்க ஒரு 5,000 ரூபாய் மாசம் மாசம் டெபாசிட் பண்றீங்க 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 3 லட்சம் இருக்கும். இப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் உங்களுக்கு 52,000 கிட்ட வந்திருக்கும். இப்போ அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா 3,52,000 இருக்கும். இப்போ நீங்க மாசம் மாசம் வீட்டுல ஒரு உண்டியல்ல சேவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு இப்போ 1 வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்றீங்கன்னா அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட அதே அமௌண்ட் தான் இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறதுல எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்கீம்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம்னா உங்களுக்கு அடிஷ்னலா இன்னொரு அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்க்க போறது இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இப்போ இன்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம்மா நமக்கு கொடுத்துருவாங்க. இதுல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிக்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது நீங்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஓபன் பண்ணிக்கலாம். 15 லட்சம் வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிக்க முடியும். சிங்கிள் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது நீங்க ஒரு 9 லட்சம் நீங்க வந்து இதில் டெபாசிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க 15 லட்சம் டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் 9,250 ரூபாய் இன்கம்மா வரும். இதுவே நீங்க ஒரு 9 லட்சம் நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் 5,550 ரூபாய் உங்களுக்கு இன்கம்மா வரும். இப்ப இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா, முன்னாடி பார்த்தோம்னா 7.1% கொடுத்திருந்தாங்க, இப்போ 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்திருக்காங்க. மினிமம் 1000ல இருந்து இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அடுத்து பார்க்க போற ஸ்கீம், உங்க வீட்டுல 10 வயசுக்கு கீழே பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட நேம் சுகன்யா சம்ரிதி யோஜனா. இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டம். இதுல எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம்னா மினிமம் 250ல இருந்து மேக்சிமம் 1.5 லாக்ஸ் வரைக்கும் நீங்க 1 வருஷத்துக்கு இதுல டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதோட பீரியட் வந்து உங்களுக்கு 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 21 வருஷம் இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும். இல்ல எனக்கு இப்போ எனக்கு இது பாதிலேயே வேணும் அப்படின்னா கூட உங்க பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க, இப்போ ஒரு எஜுகேஷனுக்காக இல்ல மேரேஜ்க்காக அந்த மாதிரினா அதுக்கான ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ணிட்டு நீங்க இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 15 வருஷத்துக்கு மாசம் மாசம் 12,500 ரூபாய் நீங்க கட்டிட்டு வரீங்க. இப்போ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 40 லட்சம் வந்திருக்கு. அப்ப டோட்டலா அந்த 15 வருஷம் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் ஒரு 69 லட்சம் கிட்ட இருக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பிளான். நம்மளுக்கு ஆக்சிடென்டால மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நமக்கு இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எவ்வளவு பே பண்றோம்னா ஆனுவலி, அதாவது 1 வருஷத்துக்கு 399 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அப்படி நம்ம பே பண்ணோம்னா நம்மளுக்கு 10 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கவரேஜ் இதுல கொடுத்துருவாங்க. இதுல 399 மட்டும் இல்லாம 299 அந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. இப்ப நமக்கு ஆக்சிடென்ட்னால ஏதாவது டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னா கூட இல்ல கால் இல்ல கை இல்ல இந்த மாதிரி இருந்தா கூட நம்மளுக்கு இதுல கவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சிடென்டால மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த பக்கவாதம் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதுவும் ஆக்சிடென்டால ஏதாவது வந்திருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த கவரேஜ் எடுத்துக்க முடியும். இப்ப இதுல ஐபிடி ஓபிடி ரெண்டு இருக்கு. ஐபிடினா இன்பேஷன் டிபார்ட்மெண்ட், ஓபிடினா அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட். இன்பேஷன் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 60,000 வரைக்கும் நீங்க கவரேஜ் எடுத்துக்கலாம். அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 30,000 வரைக்கும் நீங்க இதுல கவரேஜ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்கீம் வந்து பிபிஎஃப்,
அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ இது வந்து ஒரு லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இதோட டென்யூல் பீரியட் 15 வருஷத்துக்கு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் தான் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 15 வருஷத்தில் 1.5 lakhs நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு மாறும். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1,18,18,000 உங்ககிட்ட இருக்கும். டோட்டலாக அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா 40,68,000 கிட்ட உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கும். இப்போ இந்த பிபிஎஃப் எடுத்துட்டோம்னா நமக்கு IEEE டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. இப்போ Section 80Cக்கு கீழே 1.5 lakhs வரைக்கும் நமக்கு இதில் டாக்ஸ் டிடக்ஷனும் இருக்கு. இப்போ இதில் இருக்கிற வட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கு. அந்த டென்யூல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ அதுவும் டாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்கீம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதில் வீட்டில் வச்சுருந்தா அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ இப்போ அது வீட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு அதே அமௌண்ட்டாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம இதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் டென்யூல் பீரியட் உங்களுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 30 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்கீம் கிசான் விகாஸ் பத்ரா யோஜனா. இப்போ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் போட்டால் உங்களுக்கு 2 லட்சம் கிடைக்கும். இதுவே 10 லட்சம் போட்டால் 20 லட்சம் கிடைக்கும். இதோட பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு போடுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும். அதுதான் இந்த கிசான் விகாஸ் பத்ரா யோஜனா. ஸோ இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5% கொடுத்துருக்காங்க. இதோட டென்யூல் பீரியட் 120 மாதம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இதுவும் வந்து ஒரு எஃப்டி மாதிரி தான். உங்களுக்கு டென்யூல் பீரியட் 5 வருஷம் இருக்குது. எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 10 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க. அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4 லட்சம் கிட்டே இருக்கும். அப்போ டோட்டலாக உங்ககிட்ட 14 லட்சம் கிட்டே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸடு டெபாசிட், அதாவது டைம் டெபாசிட். உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, அது ஒரே ஷார்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். இப்போ 1 இயர் எஃப்டி போட்டால் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.8% கொடுக்குறாங்க. அதுவே 2 வருஷத்துக்கு நம்ம எஃப்டி போட்டோம்னா 6.9 வருது. இதுவே 3 வருஷத்துக்கு நம்ம போட்டோம்னா 7% கொடுக்குறாங்க. இதுவே 5 வருஷத்துக்கு போட்டோம்னா 7.5% கொடுக்குறாங்க. ஸோ இதில் நமக்கு 80C அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. டேக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிறது 15 லட்சம் வரைக்கும் நமக்கு இதில் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு எஃப்டி போடுறீங்க, ஒரு 10 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அரௌண்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 4,49,000 கிட்ட இதில் உங்களுக்கு வந்திருக்கும். நம்மக்கிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம இதில் வந்து நம்ம இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமாக வட்டி தர ஒரு 10 ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.